திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரில் வீட்டில் படிக்கட்டு இடிந்து விழுந்ததை அடுத்து மாடியில் சிக்கி தவித்த குடும்பத்தினரை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். அந்த மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில் எண்ணூர் காசிக்கோவில் குப்பத்தில் உள்ள சந்தோஷ் என்பவரது வீட்டில் மாடிப்படி இடிந்து விழுந்தது. இதனால் கீழே இறங்க முடியாமல் தவித்து வந்த குடும்பத்தினரை தீயணைப்புத்துறையினர் 2 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக 5 பேரை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் மற்ற பகுதிகளை விட கடலோர பகுதிகளில் மழை அளவு சற்று கூடுதலாக பெய்து வருகிறது. இதனால் பெரிய பட்டணம், ரெகுநாதபுரம், வழுதூர் போன்ற பகுதிகளில் உள்ள ஊரணிகள் நிரம்பியுள்ளன. வழுதூர் பகுதியில் உள்ள சின்ன ஊரணி மற்றும் பெரிய ஊரணி நிரம்பி தண்ணீர் வெளியேறி சாலையை ஆக்கிரமித்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. ராமநாதபுரத்தில் லட்சுமிபுரம் ஊரணி, நொச்சிவயல் ஊரணி, ஐயர்குளம் ஊரணி, கீழச்சத்து ஊரணி போன்ற ஊரணிகள் தற்போது நிரம்பியுள்ளன. இதனால் குடிநீர் பிரச்சினை தீரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கச்சிமடம் வடக்கு கடல் பகுதியில் கடல் சீற்றத்தால் ஏற்பட்ட கடல் அரிப்பால் தார் சாலை சேதமடைந்துள்ளது. தங்கச்சிமடம் வடக்கு கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் சீற்றத்தால் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகத்தின் மீது கடல் அலைகள் மோதி ராட்சத அலைகளாக எழுந்து வருகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் கடல் சீற்றம் ஏற்படுவதால் அந்த பகுதியில் அமைந்துள்ள தார் சாலை சேதமடைந்துள்ளது. இதனால் மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களை மீன் சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக இந்த பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படாமல் தடுக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அப்படியே கடல் உள்ள வந்து அந்த வீடுகள், குடியிருக்கிற வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணி போய் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து அவங்க வேற பகுதிக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அரசாங்கம் கருணை கூர்ந்து இந்த பகுதியில் உள்ள மக்கள் பூரா 100 ஆண்டு காலமா பாரம்பரிய மீனவர்களா வாழ்ந்துகிட்டு இருக்கான். எங்களுக்கு இந்த மீன்பிடி தொழில தவிர வேற எந்த தொழிலுமே கிடையாது. இந்த சூழ்நிலையில இந்த மீனவர்களை வந்து கொஞ்சமாவது பாதுகாக்கிற ஒரு நிலையில இப்ப வந்திருக்கிற புதிய அரசு எங்க மேல கருணை கூர்ந்து இந்த இடத்துல ஒரு தூண்டில் வளைவை ஏற்படுத்தி கொடுத்தா இந்த பாரம்பரிய மீனவர்கள் வந்து வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். இங்கே உள்ள ஏழை எளிய மீனவ பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்வாதாரமாக வந்து இந்த இந்த தூண்டில் வளைவு அமைச்சு கொடுத்தா எல்லா படகுகளும் நிப்பாட்டும் போது நிறைய மீன் வியாபாரிகள் வருவாங்க. எங்களுக்கு வந்து தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தங்கச்சிமடம் இந்த இறங்கு தளத்தில் ஒரு தூண்டில் வளைவு ஏற்படுத்தி கொடுத்து இந்த மீனவர் சமுதாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்த மீனவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதை நிறைவேற்றி தரணும்.